அனைத்து எண்ணும் எழுத்தும் கற்பிக்கும் ஆசிரியருக்கும் வணக்கம். தற்போது முதல் பருவத்திற்கான ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ஏ மதிப்பெண்களை உள்ளீடு செய்வதற்கான ஆப்ஷன் டிஎன்இசிடி ஸ்கூல்ஸ் ஆப்பில் எனேபிள் செய்யப்பட்டுள்ளது. அதனை பயன்படுத்தி எவ்வாறு தங்கள் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த எஃப்ஏஏ மதிப்பெண்கள் உள்ளீடு செய்வது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு உங்கள் மொபைலில் டிஎன்இசிடி ஸ்கூல்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய 8-digit யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா டிஎன்ஏசிடி ஸ்கூல் சாப்போட ஹோம் பேஜ் வந்திருக்கும். அதில் எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற மாடியில் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபார்மேட்டிவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபார்மேட்டிவ் ஏ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் டேம் அப்படிங்கிறதுல டேம் ஒன்றை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. கொடுத்தீங்கன்னா எஃப்ஏஏ ஆக்டிவிட்டி 1, 2, 3, 4 4 ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு ஆக்டிவிட்டிக்கு எவ்வாறு ஆக்டிவிட்டி செட் செய்து அசஸ்மெண்ட் மார்க்ஸை வந்து என்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எஃப்ஏஏ ஆக்டிவிட்டி 1 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அது எல்லோ கலராக மாறும். கீழே வந்து செட் ஆக்டிவிட்டி ரெக்கார்ட் அசஸ்மெண்ட்னு ரெண்டு வந்திருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து செட் ஆக்டிவிட்டி கொடுத்து ஆக்டிவிட்டி செட் பண்ணிக்கோங்க. செட் ஆக்டிவிட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செட் ஆக்டிவிட்டி ஃபார் மேத்ஸ், செட் ஆக்டிவிட்டி ஃபார் இங்கிலீஷ், செட் ஆக்டிவிட்டி ஃபார் தமிழ்னு மூணு இருக்கும். இப்போ செட் ஆக்டிவிட்டி ஃபார் மேத்ஸுங்கிற ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சாப்டர்ஸ் நேம் இருக்கும். அதில் ஐ கேன் கம்பேர் நம்பர்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்து ஐ கேன் கம்பேர் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா 3A 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 ஒன்று கொடுத்துருக்காங்க. ஐ கேன் கம்பேர் நம்பர்ஸில் 4 ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஆக்டிவிட்டியை நீங்கள் செட் பண்ணுங்கள். அடுத்து செட் ஆக்டிவிட்டி ஃபார் இங்கிலீஷ் அப்படிங்கிற ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கும் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு ஆக்டிவிட்டியை நீங்கள் செட் பண்ணுங்கள். அடுத்து செட் ஆக்டிவிட்டி ஃபார் தமிழ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கும் ஆக்டிவிட்டியை செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ் செட் ஆக்டிவிட்டி அப்டேட்டட்னு வந்திருக்கும். இதே போல் மேக்ஸ் இங்கிலீஷ் தமிழ் மூணுக்கும் ஆக்டிவிட்டி செட் பண்ணதுக்கப்புறம் கீழே ரெக்கார்ட் அசஸ்மெண்ட்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அரும்பு, மொட்டு, மலர் மேக்ஸுக்கு இங்கிலீஷுக்கு தமிழுக்கு மூணுக்கும் வந்திருக்கும். ஒவ்வொரு கலர் கொடுத்துருப்பாங்க. அரும்புக்கு ப்ளூ கலரும், மொட்டுக்கு வந்து ஆரஞ்சு கலரும், மலருக்கு க்ரீன் கலரும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்போது அரும்பு மேக்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அரும்பு மேக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். அதில் ஸ்டூடெண்ட் நேம் வந்திருக்கும். அதுக்குள்ளே ஸ்கிப் டு நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே ரேட் த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்து 1-10 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் என்ன ஸ்கோர் கொடுக்குறீங்களோ அந்த நம்பரை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கோரில் வந்துடும். 9/10 இப்போ 9 டச் பண்ணதுனால 9/10 வந்திருக்கு. அதுக்கீழே வந்து கிளிக் ஏ ஃபோட்டோ ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அது ப்ராஜெக்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா டேக் ஃபோட்டோ அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் அந்த ஃபோட்டோவை அப்டேட் பண்ணிடுங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். சப்போஸ் அந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஆக்டிவிட்டி பண்ணலை அப்படின்னா ஸ்கிப் டு நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கொடுத்து அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஆப்ஷன் டுடே அதே போல் இந்த பேஸ்லைன் அசஸ்மெண்ட்டு எஃப்ஏபி போல் நீங்கள் என்ன ரீசன்னால் ஸ்கிப் கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துட்டு அடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் இந்த மார்க்கை வந்து என்டர் பண்ணிக்கலாம். மார்க் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஆன்சர்னு கொடுத்தீங்கன்னா அந்த மாணவனுக்கான எஃப்ஏஏ மதிப்பெண் வந்து பதிவாயிரும். இதே போல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் அரும்பு, மொட்டு, மலர் மூணு லெவலையும் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த எஃப்ஏஏ முதல் பருவத்திற்கான எஃப்ஏஏ மதிப்பெண்களை இந்த டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் ஆப்பில் உள்ளீடு செய்து கொள்ளலாம். நன்றி.